Hi friends, welcome and welcome to Naga's Enga Veetu Samayal. Friends, இன்னைக்கு நம்ம வால்பாறை ஊரை தாங்க நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வால்பாறை மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாப் ஸ்லிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வால்பாறை ஊர் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரை பற்றிய விஷயங்கள், அதாவது சிறப்புகள் மற்றும் அதோட வரலாற்றை தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஆனைமலை மலைத்தொடரில் இந்த கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் தான் இந்த வால்பாறை மலைத்தொடர் அமைஞ்சிருக்குங்க. வால்பாறை பொள்ளாச்சிக்கு வந்துட்டு 65 கிலோமீட்டர் தூரத்துலேயும் கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்களுக்கு 102 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடர் தேயிலை தோட்டங்களாலும் பசுமையான காடுகளாலும் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த வால்பாறை ஊரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குழுகுழு சூழலையும் நிறைய அருவிகளையும் பசுமை மாறா காடுகள், அதாவது திரும்புகிற பக்கமெல்லாம் பச்சை பசேல்னதாங்க காட்சி தருது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டங்களும் ஆள் நடமாட்டமில்லா அடர் வனங்களையும் சொக்க வைக்கும் வால்பாறையின் வரலாற்றையும் தாங்க இப்போ நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வால்பாறை ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகிய காடுகளால் மிக சிறப்பாக உள்ளது. மெயினாக இந்த வால்பாறைன்ற ஊர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலேயர் காலத்தில் கார்வெல் மேக்ஸ்ன்ற ஆங்கிலேயர் தான் வந்து இந்த ஆனைமலைன்ற ஊர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து இருப்பதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். யாரும் இல்லாத புல்வெளியாக இந்த காடு வந்து ரொம்பவுமே யாருமே மனிதர்களே இல்லாமல் அப்படி இருந்த காட்டை இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, நிறைய மரங்களெல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே வெட்டி வளைந்து வளைந்து செல்லும் சாலைகளை வந்து ஃபஸ்ட் அமைச்சார். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1846 திரு ராமசாமி என்பவர் தான், அதாவது காப்பி இருக்கு இல்லையா, காப்பி செடியை வந்து முதல் முதலாக பயிரிட்டார். அதன் பின்னராக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1864 கர்நாடிக் கம்பெனி, அதாவது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னை அரசிடம் விவசாயம் பண்ணுறவங்க எங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு இணங்க அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் ₹5 வீதம் விற்பனை செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விவசாயம் அதன் மூலியமாக வந்துட்டு நல்லா வந்துட்டு பலன் கொடுத்தது. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு, பசிக்கும் பட்டினிக்கும் மாட்டிக்கொண்ட மக்களை வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது பக்கத்து ஊருனா கோவை ஈரோடு பொள்ளாச்சியிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ வேறு மாவட்டத்திலிருந்து வந்த மக்கள் வந்து தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த வேலை செய்ய ஆரம்பித்ததோட பலன், அதாவது அவங்களுடைய கடும் உழைப்பினால் காடுகள் தேயிலை தோட்டங்களாக மாறிச்சு. ஸோ பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேலையும் தேயிலை தோட்டங்களுமாகவே பார்க்கறதுக்கு வந்து அந்த வால்பாறை ஊர் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. நாம் டெய்லி குடிக்கிற ஒவ்வொரு கப் தேநீரும், அதாவது டீ இருக்கு இல்லையா, அந்த தேநீர் வந்து எல்லாமே அந்த மக்களோட கடும் உழைப்பினால் தாங்க வந்தது. தேயிலை நீர் வந்து எப்பயுமே ஒரு இடத்துல தேங்கக்கூடாது, அதாவது தேயிலை வந்து அவங்க பயிரிடுறாங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா மழை நீர் வந்து அங்கே தேங்கிட்டே இருந்தால் இலைகள் எல்லாம் அழுகி போயிடும் இல்லையா. ஆனால் நீர் இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அதே சமயம் வந்து அழுகவும் கூடாது, அதே சமயம் தண்ணி இருந்துகிட்டே இருந்தால் தான் வந்துட்டு அந்த செடிகள் எல்லாம் வந்து செழிப்பாக வளரும். வால்பாறையில் வந்து எப்போதுமே மழை பெய்து கொண்டே இருப்பதாலும் தண்ணீர் தேங்காமல் வந்துட்டு பார்த்து கொள்ள வேண்டும். பயிர், அதாவது தண்ணி நிறைய இருந்தால் தான் அவங்க பயிரிடுவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது இந்த வால்பாறை ஊர். தேயிலை வந்து எப்பயுமே வந்து ஒரு மரமாகத்தான் நமக்கு வந்து தெரியும். இதனை வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து கவாத்து முறையில் இவைகளின் தலையை வந்து ஒரே மாதிரி சீராக செதுக்கி வந்து வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அப்படி சீராக பண்ணும்போது செடியெல்லாம் நம்ம வந்து நம்ம போய் பார்த்துருக்கோம் இல்லையா, தேயிலை செடிகள் பார்க்க வந்து அதனால தான் நமக்கு ஒரே மாதிரி தெரியுது. மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, தேநீர் வந்து ப்ரொடக்ஷன் அவங்க அந்த விவசாயம் பார்த்து எல்லாமே நிறைய பண்ணுறாங்க. ஆனால் வந்து அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் வந்து இந்த தேயிலையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேநீரை வந்து அவங்க வந்து இது வரைக்கும் அருந்தியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சியிலிருந்து இந்த பக்கமாக ஊர் இருக்கிறது என்று சொன்ன, அதாவது
கார்வெல் மேக்ஸ்ன்ற ஆங்கிலேயர் சொன்னார் இல்லையா, அவருக்காக தான் இந்த வந்து அந்த ஊரில் வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க. 1965 சோலையார் அணை வந்து அங்கே திறக்கப்பட்டது. இந்த அணையோட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அணை வந்து ஆசியாவிலேயே இரண்டாவது ஆழமான அணை என்று சொல்லப்படுகிறது. சோலையாறு பரம்பிக்குளம் திட்டத்தின் முக்கிய நீர்த்தேக்கமாக உள்ளது. இதன் கொள்ளளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 120 அடி இருக்குன்றாங்க. இங்கு நீராறு என்ற இன்னொரு அணையும் உள்ளது. இந்த அணை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, பாசனம் மற்றும் மின் உற்பத்திக்காக திறக்கப்படும்ன்றாங்க. சிறுபூஞ்சிக்கு அடுத்ததாக நிறைய எப்பயுமே மழை பெய்ந்து கொண்டே இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன கல்லாறு அணைன்றாங்க. அதே மாதிரி வால்பாறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த சின்ன கல்லாறு அணை. அது மட்டும் இல்லாமல் இந்த வரையாடு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம வந்துட்டு வால்பாறையிலேருந்து நம்ம டாப் ஸ்லிப் போனால் இந்த மாதிரி யானை சவாரி, புலி அதாவது டைகர் சானிச்சரி இந்த மாதிரி எல்லாம் நிறையவே இருக்காங்க. இது எல்லாமே போனால் எல்லாமே நேச்சுரலாக பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு மெயின் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாமே யானை சவாரி எல்லாமே இருக்குது. புல்வெளியில் அது பாட்டு தான் நம்ம மேய்ஞ்சிட்ருக்கோம். அதாவது மான்கள்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு மிருகங்களையும் வந்து நம்ம வந்து தொந்தரவு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த மிருகங்களும் நம்மளே வந்து எந்த வகையிலுமே தொந்தரவு செய்யாது. இந்த மாதிரி யானை சஃபாரி எல்லாம் போகும்போதுட்டு வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களுமே ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. யானை சஃபாரி வந்து போகக்கூடிய இடமெல்லாம் வந்து நிறைய செடிகள் இருக்குது. அங்கே பாரு யானை வந்து பக்கத்தில் இருக்க செடிகளை இலை தலைகளை எல்லாம் சாப்பிட்றத கூட நம்மளால் பார்க்க முடியுது. காட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்து யானை சஃபாரி பண்ணுறது வந்து ரொம்பவுமே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதே மாதிரி நம்ம வண்டியில் போகும்போதே பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே ஜங்கிள் சஃபாரி ரைட் இருக்குது. அதாவது நம்மளை ஓன் வண்டியில் வந்து நம்ம சில டைம்ஸ் வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது வண்டி இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட்டோட வண்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து சஃபாரி ரைடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் வில்லிங்காக இருக்கவங்க வந்துட்டு அதில் போயிட்டு அங்கே நேச்சுரலாக காடுகளுக்குள்ளெல்லாம் சஃபாரி போகும்போது அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக மட்டும் இல்லை, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று நம்ம லக்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம சஃபாரி போகும்போது எந்தளவுக்கு அன்றைக்கி அனிமல்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியுதோ அது உன்னோட நம்மளுடைய பெரிய லக்கு தான் சொல்லணும். உள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஆறுகள் அந்த தண்ணியெல்லாம் போகுது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின்ட் எலிஃபென்ட்ஸ் அதாவது கும்கி யானைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதை வந்து யானைகள் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யானையும் வந்து ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க. பெரிய யானையிலேருந்து சின்ன யானை வரைக்கும் நிறைய யானைகள் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா யானைகளையும் வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்கும்போதுட்டு வந்துட்டு யானை சாப்பிட்ற உணவு உட்கொள்ளும் முறை அப்புறம் யானையோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது ரொம்பவுமே அதாவது கூர்ந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம சும்மா ஒரு இடத்துக்கு போகிறோம் யானை ஆன் தி வே நம்ம பார்க்குறது, வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த யானை என்னென்ன பண்ணுதுன்ட்டு ரொம்ப நேரம் இருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது யானை என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுட்டு ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே நம்ம காரில் போயிட்டுருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் வந்துட்டு அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய அதாவது ஆறுகள்லாம் இருக்குல்ல, அதில் போய் நம்ம கொஞ்சம் அப்படியே கால் நினச்சி விளையாண்டுட்டு போகும்போது அவ்வளோ அந்த கிளைமேட் பார்த்தோன்னா வால்பாறையோட கிளைமேட் அதுவும் மெயினாக இந்த சீசனில் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் போகிறத விட எப்பயுமே ஒரு குளிர் பிரதேசங்களுக்கு குளிர் இருக்கும்போது போனால் இன்னும் அந்த கிளைமேட்டை வந்து நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நாம் வந்துட்டு அந்தளவுக்கு இன்றைக்கி கிளைமேட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சூப்பராக போகுதுன்ட்டு அதில் தண்ணியில் அந்த கால் நினைக்கும் போதே வந்து அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. அப்படியே நம்ம பார்த்துட்டோம்னா ஆன் த வே டு ட்ரீ டாப் ஹவுஸ் அதாவது மர
கிளையில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ட்ரீ டாப் ஹவுஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையுமே வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி போய் நம்ம தங்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. ஆனால் அதாவது நம்ம மேலே மரத்துக்கு மேலே இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அந்த இருந்துட்டு கீழே வந்துட்டு என்னென்ன அனிமல்ஸ் போகுது, என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு காட்டுக்குள்ள மாதிரி காட்டு பன்றிகள் அந்த மாதிரிலாம் போகும்போது அப்படியே அது பாட்டு எல்லாமே போயிட்டுருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விதவிதமான அனிமல்ஸ் எல்லாமே ஒரு வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் திடீர்னு பயமாகவும் இருந்ததும் அதே சமயம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக ப்ளஸ் வந்து எல்லா விதமான அனிமல்ஸும் நமக்கு பார்க்குறக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இருந்தது. மெயினாக வந்துன்னா அந்த கிளைமேட்டை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று என்னென்னா இந்த சீசனில்ன்றனால மெயினாக எப்பயுமே மழை இருந்துகிட்டே இருக்குது. அது மழை ஒரு வகையில் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக என்ஜாயபிளாக இருந்தாலும் இன்னொரு வகையில் ரொம்ப அப்படியே ட்ரிஸ்லிங்காக இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கசகசன்னு நம்ம எங்கேயும் ட்ராவல் பண்ணுறக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து பரம்பிக்குளம் போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு அப்புறம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புலிகள் சரணாலயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட வடிவமைப்பு கூட அது பிக்சர்ஸ் கூட எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து அவங்க சிம்பிளைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறைய அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருந்துச்சு. நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தோன்னா மயில் அப்புறம் குரங்கு இது எல்லாமே அது பாட்டு போயிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நம்ம வந்து உள்ளே காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா ஒரு சமயத்தில் நமக்கு பயமாக இருக்குது. எந்த டைமில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து யானையெல்லாம் திடீர்னு எங்கேருந்தோ வருது. ஸோ நம்ம அப்படியெல்லாம் யானையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துலேயே நம்ம காரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்மளை ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டு அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போயிடும். அப்போ நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் மழை விழுந்துகிட்டே இருக்கு. அந்த நைட் டைமில் அதாவது ஒரு ஈவினிங் 6-7 அந்த மாதிரிலாம் வந்துட்டு எவ்வளோ இருட்டாயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி தான். ஆனால் வந்துட்டு ஒரு நைட்டு 8-9 இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ரூஃப் டாப்லேருந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க சீனரிஸ் எல்லாம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த ரூமோட ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். அதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே வந்து தங்கறதுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து பேசிக்காக நமக்கு எல்லாமே தேவையோ எல்லாமே அவங்க சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெக்கிங் போகிறக்கோ இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட யூஸ்வல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வந்து காடுகளில் வந்து ஸ்டே பண்ணுறது எல்லாமே அங்கே தங்கும்போது நைட் டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த மிருகங்களுடைய சவுண்டு அந்த பறவைகளோட சவுண்டு எல்லாமே கேட்கும்போது நமக்கே கேட்குறக்கு வந்து ஒரு விதமான பயமாகவும் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இந்த சவுண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. I need the strength to pull me up.
இதே மாதிரி பக்கத்தில் அந்த ஏனியும் கொடுத்துருக்காங்க. அது மேலே இருந்தும் நம்ம வந்து அனிமல்ஸ் வர்றதை எல்லாமே அவங்க கண்காணிச்சுப்பாங்க. அதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் அதை வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ வாட்சிங்.